தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது குறித்து முதல்வர் ரங்கசாமியுடன் பாஜக தேர்தல் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரானா ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரியில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதியை கைப்பற்றுவதில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் INDI கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது. பாஜகவினர் இரு மாதங்களாக தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இந்த சூழலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியை பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரானா, பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி, பாஜக சட்டமன்ற குழு தலைவரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் ஆகியோர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் வரும் மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என முதலமைச்சரிடம் பாஜக சார்பில் வலியுறுத்தப்பட்டதாகவும் இதற்கு முதல்வர் ரங்கசாமியும் சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பாஜக சார்பில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது குறித்தும் அப்போது ஆலோசிக்கப்பட்டது. மக்களவைத் தேர்தலில் NDA கூட்டணிக்கான புதுச்சேரி தேர்தல் வேட்பாளர் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.